தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக முறையிடுகிறது. பழனிசாமியின் இடையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் பிற்பகல் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் முறையிடுகிறது. ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக முறையிடுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற இந்த பொதுக்குழு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக முறையிடுகிறது. என்னவெல்லாம் அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு? அதாவது கடந்த ஜூலை மாதம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுகவினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தள்ள தெளிவாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்ததை தொடர்ந்து இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் பிற்பகல் அந்த தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்ற நிலையிலும் சுமார் 1:30 மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இன்றைய தினம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு செல்ல இருக்கிறார். அங்கு சென்று தேர்தல் ஆணையர்களை சந்திக்க அவர் நேரம் ஒதுக்கும்படி ஏற்கனவே கேட்டுக்கொள்வதை தொடர்ந்துதான் தற்போது 1:30 மணிக்கு அவர் செல்ல இருக்கிறார். இது எதற்காக செல்ல இருக்கிறார் என்றால், கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பாக ஆவணங்கள் ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை இதுவரை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் பதிவு செய்யப்படவில்லை என்று நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை தொடர்ந்துதான் இன்றைய தினம் சி வி சண்முகம் பிற்பகல் 1:30 மணிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு செல்ல இருக்கிறார். தேர்தல் ஆணையர்களை சந்திப்பதுதான் அவரது திட்டமாக இருக்கிறது. நேற்றைய தினம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இவ்வாறு ஒரு பதில் மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது எடப்பாடி பழனிசாமி அணியை அதிருப்தி அடைய செய்திருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் இந்த சந்திப்பிற்கு சி வி சண்முகம் நேரம் ஒதுக்கும்படி கேட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் செல்ல இருக்கிறார். குறிப்பாக அதிமுகவினுடைய அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. வருகின்ற செவ்வாய்க்கிழமையோடு தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வது என்பது கடைசி நாளாக இருக்கிறது. தேர்தல் என்பது 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பிற்பகல் வழக்கு என்பது விசாரணை நடைபெற இருக்கிறது. அது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எவ்வாறு ஒரு உத்தரவை பிறப்பிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைதான் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அவர் கண்டிப்பாக ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை உடனடியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் தேர்தலில் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 3-4 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கட்சியை பொறுத்தவரையில் 95% மேல் அவருக்கு தான் ஆதரவாக இருக்கிறார்கள். எனவே இரட்டை இலை சின்னம் என்பது எங்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திடப்படும் அந்த தேர்தலில் வேட்பாளர் அப்ளிகேஷனில் ஏ மற்றும் பி அப்ளிகேஷன்ல அவர் கையெழுத்து இடம் வேட்பாளருடைய மனுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்க இருக்கிறார். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் செல்ல தெளிவாக கூறிவிட்டார்கள். ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்குழு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கினுடைய விசாரணை என்பது நிலுவையில் இருந்து கொண்டதன் காரணமாகத்தான் சட்ட ரீதியாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று தெள்ளத்தெளிவாக நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அந்த அணியை பொறுத்தவரையில் அந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்குழுவை உடனடியாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவரது அணியின் சார்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கும், அல்லது அவருடைய வேட்பாளர் சுயேட்சை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். எனவே அதை கருத்தில் கொண்டுதான் இவர்கள் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து
கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த இதெல்லாம் பிற்பகலில் உச்சநீதிமன்றத்தில் வர இருக்கிற அந்த வழக்கினுடைய விசாரணை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருக்கின்ற அந்த இடையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அதிமுக சார்பில் அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு அவருக்கு எந்த ஒரு தார்மீக அடிப்படை உரிமையும் கிடையாது, எனவே அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதே சமயத்தில் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஜூலை 11 நடைபெற்ற அந்த பொதுக்குழுவை இதுவரை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே தேர்தல் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தில் தான் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இன்றைய தினம் இரண்டு முக்கிய நகர்வுகள் இன்றைக்கு தலைநகர் டெல்லியில் ஏற்பட இருக்கிறது. உச்சநீதிமன்றம் பிற்பகல் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க இருக்கிறது. அவர்கள் தெரிவிக்கும் அந்த உத்தரவு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதே போன்று பிற்பகல் 1:30 சிவி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி அணியைச் சார்ந்த சிவி சண்முகம் தேர்தல் ஆணையத்தை சந்திப்பதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற சூழலில் ஜூலை 11 நடைபெற்ற பொதுக்குழு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என தேர்தல் ஆணையம் நேற்று தெரிவித்துவிட்ட சூழலில் தற்போது ஜூலை 11 பொதுக்குழு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் முறையிட இருக்கிறது அதிமுக. இதற்காக டெல்லியில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் முகாமிட்டார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் சொல்ல கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.